குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்திபீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு அரிய ஜோதிட தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷபீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது மீனராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 2022 ஆண்டிற்கான பொது பலன்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய ஜோதிட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நேர்களே, மீனராசி காலபுருஷனுக்கு 12 வீடு, இயற்கை விரயஸ்தானம், மோட்சத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மீனராசி. மீனம் ஒரு நீர் ஸ்தானம், குரு பகவானினுடைய ஆட்சி வீடு மீனம். மீனமானது ஒரு ஃபிலாசபிக்கல் ராசின்னு சொல்லுவாங்க, அதாவது பயங்கர தத்துவார்த்தமான ஒரு ராசி மீனம். மிகப்பெரிய தத்துவ ஞானிகள்லாம் நிறைய பேர் மீனராசியில் பிறந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதம் மீனராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு வக்ரம் பெற்றிருக்காரு. இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு மற்றும் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன், ஆறாம் இடமான ருணரோகத்தில் சிம்மத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் மகரத்தில் சனி வக்ரம் பெற்று, இதுதான் கிரகநிலை. மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்கும் செவ்வாய் ரிஷபராசிக்கும் பெயர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த மாதத்தின் முதல் 10 நாள் தொடக்கம் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம், அல்லது குடும்பத்தில் யாருக்காவது கொஞ்சம் சின்ன ஒரு விபத்து ஏற்படலாம். சின்னதாக, ரொம்ப பெருசாலாம் இல்லை, பயப்பட வேண்டாம். காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படலாம். இது வந்து இந்த மாதத்தின் முதல் 10 நாள். தந்தையாரின் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, செக்கப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். பிற்பகுதி நல்லாயிருக்கு, அதாவது முதல் 10 நாளைக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. சுகஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் 10 இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. பெண்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி, தொழில் ஆதாயம் ஏற்படும். தொழிலில் உங்களுக்கு ஒரு பெண் அல்லது பெண்கள் சார்ந்த ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பித்ருக்களுக்கு இந்த மாதத்தில் மறக்காமல் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். மீனராசினியர்கள் பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறனால முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணலாம், அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு. பாதகாதிபதி 6 இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். இருந்தாலும் இந்த காலத்தில் கடன் புதுசாக வாங்காதீங்க. இந்த மாதத்தில் புதுசாக கடன் அமைப்புகளுக்கு நீங்கள் போக வேண்டாம். இந்த டைமில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படலாம். முடிஞ்ச அளவுக்கு வாங்காமல் தவிர்க்க பாருங்கள். அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கேது தேவையற்ற மனக்குழப்பங்களையும் இந்த அமானுஷ்யமான விஷயங்களை நோக்கி உள்ள தேடலையும் சற்று அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. விநாயகர் வழிபாடு, இரவு நேர பிரயாணங்கள் மற்றும் தேவையற்ற எதிர்பாராத விபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். விநாயகரை அடிக்கடி வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வரன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ என்னதான் வந்துட்டு குரு வக்ர நிலையில் இருந்தாலும் கூட சனியும் வக்ரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறது இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவசரப்பட்டு பதற்றமான முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க, நிதானமாக முடிவுகளை எடுங்க. லாபஸ்தானாதிபதி வக்ரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கும்போது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அல்லது ஏதாவது ஒரு அசட் வாங்குறதுக்காக செலவு பண்ணுவீங்க, அல்லது அசட்டை விற்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அதிக முயற்சி எடுப்பீங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். மனைவி அல்லது கணவனுடைய ஆரோக்கியம் சற்று குறைகள் ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் வக்ரம் பெற்று பார்க்கறதுனால மனைவி மூலமாக கடன் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அல்லது கணவன் மூலமாக கொடுக்கல் வாங்கல் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் தொழில் இப்போதைக்கு ஒரு நல்ல காலகட்டம் இல்லை, வெயிட் பண்ணி பண்ணுங்க. லாபாதிபதி வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் தன வரவும் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால மறக்காமல் முன்னோர்களுக்கு சனிக்கிழமைகளில் இந்த காக்கைக்கு சாதம் போடுறது மாதிரி ஏதாவது இல்லாத ஏழை எளியவங்களுக்கு அல்லது அனாதை ஆசிரமங்களுக்கு உங்கள் முன்னோர்களின் பெயரால் நல்லது செய்யலாம். இது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். பாக்யாதிபதி முதல் 10 நாளைக்கு அப்புறம் ராகுவின் பிடியிலிருந்து வெளில வரதுனால தெய்வ அனுகூலம் அந்த முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதன் பின்னாடி உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு மிகவும் துணையாக காவலாக இருக்கும். ராகு காலத்தில் சுப்பிரமணியர் வழிபாடு அல்லது துர்கை, பத்ரகாளி போன்ற தேவதைகளின் வழிபாடு சிறந்த பலன்களை கொடுக்கும். தொழில் அமைப்புகள் மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில்
நல்லா தான் இருக்கு. புதுசாக பெருசாக எதுவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். எப்பயும் போல் போயிட்டு இருக்கிற தொழில் நல்லா போகும். கடன் முடிஞ்சால் கொடுங்க, அதாவது கொடுங்கனாக்க வாங்கின இடத்துல திருப்பி கொஞ்சம் கொடுங்க, ஆனால் புதுசாக கடன் வாங்காதீங்க. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றமான காலம், குழந்தைகள் கல்வியில் மேம்படுவார்கள். கொஞ்சம் பெரிய வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கனாக்க தொழில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பு பிள்ளைங்களுக்கு. கார்பரேட் மற்றும் தனியார் துறைகளில் அரசு துறைகளில் வேலை செய்கிற நேயர்களுக்கு சிறந்த அமைப்பு. உங்களுக்கு ரொம்ப காலமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரமோஷன் அல்லது இன்சென்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வந்து ஃபினிஷ் ஆகி உங்கள் கைக்கு வந்துடும். குழந்தைகளின் அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்குது, முன்னாடியே சொல்லிட்டேன். கல்வித்துறை சிறந்த ஒரு வளர்ச்சி கொடுக்கும், மாணவர்களின் கல்வி நிலை மேம்படும். சுகமான காலகட்டம், பொதுவாக இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து, வண்டி வாகனங்கள், நல்ல நேரத்துக்கு உணவு, இந்த மாதிரி நோய் நொடி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏற்படும். கழிவு உறுப்புகளில் மட்டும் நோய் தாக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. சிறப்பான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்தில் அரசியல் துறையில் இருக்கிற நேயர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், சிறந்த ஒரு வளர்ச்சி ஏற்படும். முக்கியமான முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் பிறந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. வீடு தேடி வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுப்பிரமணியர் அல்லது பத்ரகாளி போன்ற உக்ர தேவதைகளின் வழிபாடு ராகு காலங்களில் சிறப்பான பலன்களை கொடுக்கும், தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காக்கும். 3, 12, 21 எண்ணிக்கைகளில் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது ஏதாவது வாங்கவோ விற்கவோ செய்யலாம். ராசியான நேரம் மஞ்சள் மற்றும் சந்தனம், அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.